ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களோட ஃப்ராக் ஜிப்பு பிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி நம்மளே வீட்டில் சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இப்போ வந்து ஜிப் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஜிப் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பிஞ்சிருச்சு, நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதை பிரித்து எடுத்துடலாம். சீம் ரிப்பர் வச்சு நம்ம பிரித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிக்கிற கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சீம் ரிப்பர் வச்சு நம்ம பிரிக்கிறோம். இந்த மாதிரி சில சமயங்களில் ஜிப் பிஞ்சு போகும்போது நம்ம அதையே யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம் அந்த ஃப்ராக்கை. நம்ம வந்து இப்போ வெயில் காலத்தில் காட்டன் ஃப்ராக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜிப் வந்து பிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே வந்து நம்ம இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி போட்டோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த இதையை வந்து த்ரெட்டை வந்து ரெண்டு சைடையும் ஃப்ரிட்ஜ் எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிரிஞ்சு வந்துடும் நம்மளுக்கு ஜிப்பு. சீம் ரிப்பர் வச்சு நம்ம கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு வந்து பிரித்து எடுத்துட்டோம். அதே போல் டபுள் சைடும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரித்து எடுத்துட்டோம். அதே போல் ரெண்டு சைடும் பிரித்து எடுத்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஹூப் லூப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு நம்ம ஹேண்டில் தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம், மிஷின் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துல ஹூக் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் பழகிக்கலாம். ஏற்கனவே தெரியலன்னா நீங்கள் இதை போலவே வச்சுக்கோங்க. த்ரெட் வந்து எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு இடத்துல நல்லா லாக் போட்டிங்கன்னா அது சரியான எண்ணுக்கும். இப்போ த்ரெட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல் ஆப்போசிட்டில் நம்ம ஹூக் மாற்றுக்காக லூப் ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், இது சரியாக புரியலன்னா நீங்கள் அதை பார்த்து தெளிவாக பழகிக்கோங்க. த்ரெட் நாலு டைம் விட்டு எடுத்துட்டு மேலே வந்து நம்ம லாக் போடுறோம். ஒவ்வொரு முடிச்சு போடும்போது கரெக்டாக லைனாக போட்டோம்னா நம்மளுக்கு லூப் வந்து அழகாக வந்துடும். ஃபுல்லாக லூப் போட்டு முடிச்சுட்டு நம்ம கீழே கொண்டு போய் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னும் மற்ற ரெண்டு இடத்துலையும் நம்ம ஹூக் வச்சுட்டு இப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஹூக் வச்சாச்சு, இப்போ போட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.